ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மில்கில் ஒரு கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் வெறும் நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம், அதுவும் மில்கில் கேக் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 1 லிட்டர் மில்க் ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுகிட்டே இருங்க. அந்த மில்க் ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஹீட் ஆகிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிப்பு வர ஆரம்பிச்சிச்சு, ஆனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, இப்போ நல்லா வந்து கொதிச்சிருக்கு, நல்லா வந்து நம்ம கிளறி விடணும். அதாவது ஹாஃப், அந்த 1 லிட்டர் மில்க்னால் ஹாஃப் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒன் லெமன் முழுசாக வந்து நம்ம பிழிஞ்சு அதில் ஊற்றிக்கலாம். அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். நல்லா பாருங்கள், நல்லா வந்து விடாமல் கிளறுங்க. இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோ 1 கப் சுகர் அப்படியே நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி இப்போது முடிஞ்சிருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு பேட்டர் எடுத்துப்போம், அதை வச்சு கீயில் நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச மில்க் கேக் வந்து நம்ம அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் எடுத்து கீ ஊற்றி நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். இதே மாதிரி நான் நிறைய கேக் ரெசிபி எங்கள் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமும் நான் அப்லோட் பண்ணுவேன். தீபாவளிக்கு நிறைய ஸ்வீட்ஸ், நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போது ஹீட் ஆகிடுச்சு, நம்ம இந்த டைமில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து கேஷ்யூ நட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் போட்டிருக்கேன். உங்கள் கிட்டே வேறு எதாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த பேட்டரில் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் ஊற்றிட்டு ஒரு 6 to 7 hours நம்ம வெயிட் பண்ணுவோம். 6 to 7 hours அப்புறம் இந்த மாதிரி தான் வரும். நம்ம வந்து பீஸ் பீஸஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிறதுக்காக பீஸ் பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக சாஃப்டாக, பார்க்கவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பீஸஸாக கட் பண்ணி நான் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே கனெக்டட்.